ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட் 4 மாடல் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரியிலும் நீங்கள் அதிக பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வைஸாகவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்றைக்குமே மறக்காது. ஸோ அதனால தான் வந்து டெஸ்ட் வீடியோஸாக நான் கண்டினியூஸாக போட்டுட்டு வரேன். இது வந்து 4 டெஸ்ட் ஹிஸ்ட்ரியில் இருந்து க்வெஸ்சன் பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் மஹவு. டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் மஹவு. வஉசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? ஆன்சர் 40. வஉசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? ஆன்சர் 40. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்ட கூற்றினை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்னன்னு பார்க்கலாம். நான் ஆங்கிலத்திற்கு எதிரானவன் அல்ல, நான் பிரிட்டிஷ்க்கு எதிரானவன் அல்ல, நான் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எதிரானவன் அல்ல, ஆனால் நான் பொய்மைக்கு எதிரானவன், விரோதத்திற்கு எதிரானவன் மற்றும் அநீதிக்கு எதிரானவன். இந்த அரசாங்கம் என்னை எதிரியாகவே பார்க்கின்றது, மேலும் சமரசமற்ற எதிரியாகவே பார்க்கின்றது. இந்த கூற்றை சொன்னவர் யாரு அப்படின்னா எம்.கே. காந்தி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரா மாதிரி இருக்குது, தனித்தனியாக சென்டென்ஸாக கொடுத்து கூட யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் W.C. பானர்ஜி. மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் W.C. பானர்ஜி. எந்த தேசிய தலைவரின் கூற்று இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு இந்திய சேவல், தூங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் எழுப்புவேன், அதன் மூலம் அவர்கள் விழிப்படைந்து தாய் நாட்டிற்காக அவர்கள் வேலையை செய்வார்கள். இந்த கூற்றை சொன்னவர் யார்? ஆன்சர் அன்னி பெசன்ட். மங்கள் பாண்டே கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்தவர். ஸோ மங்கள் பாண்டே பற்றின கூற்று எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்தார். தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் யார்? ஆன்சர் புலித்தேவர். தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் யார்? ஆன்சர் புலித்தேவர். கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் எது? ஆன்சர் அமுக்த மால்யதா. கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம் எது? ஆன்சர் அமுக்த மால்யதா. கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பெரிய பிராணம். கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பெரிய பிராணம். பல்லவ ஆட்சியின் மிகச்சிறிய நிர்வாக பிரிவு எது? ஆன்சர் ஊர். பல்லவ ஆட்சியின் மிகச்சிறிய நிர்வாக பிரிவு எது? ஆன்சர் ஊர். கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சியை துவக்கியவர் யார்? ஆன்சர் ஆச்சாரிய J.P. கிருபாலினி. கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சியை துவங்கியவர் யார்? ஆன்சர் ஆச்சாரிய J.P. கிருபாலினி. 1920 மெட்ராஸ் மாகாணத்தில் நீதி கட்சி வென்ற பின் முதலமைச்சர் ஆனவர் யார்? ஆன்சர் திரு சுப்புராயலு. 1920
மெட்ராஸ் மாகாணத்தில் நீதி கட்சி வென்ற பின் முதலமைச்சரானவர் யார்? ஆன்சர், திரு சுப்ராயலு. இக்கூற்று யார் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளை அடையலாம். இதை சொன்னவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். ஏழைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளை அடையலாம் என கூறியவர் சுவாமி விவேகானந்தர். எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் என்ற விதியை விதித்தனர்? ஆன்சர், பீஷ்வாக்கள். எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டாம் என்ற வரியை விதித்தனர்? ஆன்சர், பீஷ்வாக்கள். பின்வரும் கருத்தினை கூறிய இந்திய அரசியல் தலைவரை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று என்னன்னு பார்க்கலாம். தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள். கூறியவர் யாருன்னா மோகன்தாஸ் காந்தி. தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள் என கூறியவர் யாருன்னா மோகன்தாஸ் காந்தி. 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர், சர்தார் வல்லபாய் பட்டேல். 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 3 தலைவர்கள் யார்? ஆன்சர், தி கே மாதவன், கே பி கேசவமேனன் மற்றும் சார்ஜ் ஜோசப். நவீன இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், காந்திஜி. நவீன இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், காந்திஜி. பாராளுமன்றத்தின் தலைச்சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஆன்சர், நியூயார்க் ஹெரால்ட். பாராளுமன்றத்தின் தலைச்சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிடப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? ஆன்சர், நியூயார்க் ஹெரால்ட். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத் தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர், 72. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத் தொடரில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர், 72. புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் எது? ஆன்சர், சீர்காழி. புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் சீர்காழி. சோழ நாட்டில் வருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர், புறவு வரி. சோழ நாட்டில் வருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர், புறவு வரி. எங்கு அகில இந்திய முஸ்லிம் லீக் 1906 ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர், டாக்கா. எங்கு அகில இந்திய முஸ்லிம் லீக் 1906 ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர், டாக்கா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதற்கு ஆன்சர் வந்து போர்ச்சுகீசிய தலைமையிடம் எது? ஆன்சர், கோவா. கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் யார்? ஆன்சர் வந்து திருவாடுதுறை ராஜரத்தினம். இன்றைய கர்நாடகா இசை தோன்றிய காலம் யாருடைய காலம்னா சோழர்களின் காலம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகின்றது? ஆன்சர் வந்து பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங்கன். பூரண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய் அல்லது செத்து மடி என்றும் பூரண சுதந்திரம் கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் செத்து மடிய வேண்டும், இதை தவிர எதிலும் நான் நிறைவடைய மாட்டோம் என கூறியவர் யார்? ஆன்சர், காந்திஜி. யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர், ராபர்ட் கிளைவ். யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர், ராபர்ட் கிளைவ். குத்புதீன் ஐபக்கின் அடிமையார்? ஆன்சர், முகமது கோரி. குத்புதீன் ஐபக்கின் அடிமை யார்? ஆன்சர், முகமது கோரி. தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசி யார்? ஆன்சர், வேலு நாச்சியார்.
தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசு யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். ஹர்ஷர் காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் சிலாபத்ரா. ஹர்ஷர் காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் சிலாபத்ரா. தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் எது? ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழ் இலக்கியத்தில் புனையப்பட்ட முதல் புதினம் எது? ஆன்சர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஃபார்வர்ட் ஃப்ளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் ஃப்ளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீரச் செயல் புரிந்தவன் யார்? ஆன்சர் பர்த்லேமே டயர்ஸ். ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது? ஆன்சர் இலங்கை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளன? ஆன்சர் வந்து மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. ஹர்ஷெஷாவால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய பேரரசர் யார்? ஆன்சர் ஹிமாயுன். தமிழ் தேசங்களின் ஒருங்கிணைப்பு இருந்ததற்கான சான்றுகள் கீழ்கண்டவற்றில் எதில் காணப்படுகின்றது? ஆன்சர் வந்து ஹதிகும்பா கல்வெட்டு. இதனை உருவாக்கியவர் வந்து காரவேலன். படம் வர்ணம் தீட்டுதலில் அதிகம் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர் யார்? ஆன்சர் பாபர். இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1919. பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவது இந்தியாவிற்கு வந்தவர்களும் கடைசியாக இந்தியாவை விட்டு சென்றவர்களும் யார்? ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள். இவற்றுள் இந்தியாவின் முதன் முதலாக தந்தி தொடர்பு நிறுவப்பட்ட இடங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? ஆன்சர் வந்து கொல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம். திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு? ஆன்சர் 1932. எந்த அரசரின் காலத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயம் கட்டப்பட்டது? ஆன்சர் ராஜசிம்மன். சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு எந்த ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்? ஆன்சர் 1922. சகா சகாப்தத்தின் அடிப்படையில் முதல் தேசிய நாட்காட்டி எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 22 மார்ச் 1957. இந்தியாவில் செங்கற்களாலான மிக பழமையான கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் குப்த அரசர்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.